ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் அந்தமானில் இன்னொரு முக்கியமான இடம்னா ரோஸ் ஐலண்டை சொல்லலாம். இப்போ நம்ம ரோஸ் ஐலண்டை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். போட் பிளேயர்லேருந்து ரோஸ் ஐலண்டுக்கு ஸ்பீட் போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம இப்போ ஸ்பீட் போட்டில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரோஸ் ஐலண்ட் வந்துருச்சு. ரோஸ் ஐலண்டுக்கு இப்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐலண்டுன்னு பேர் மாற்றிருக்காங்க. இந்த வழியாக தான் நம்ம வந்து ஐலண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். முன்னால் பாருங்கள், ஜப்பானீஸ் பங்கர்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து சாத்தம் தீவை வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஜப்பானீஸ் பங்கர் பார்த்துருப்போம். அந்த பங்கரும் இந்த பங்கரும் டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. நம்ம சாத்தம் தீவில் பார்த்த பங்கர் வந்து எதிரிகள்கிட்டருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதுக்காக, மறைஞ்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பங்கர். இந்த பங்கர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளே மறைஞ்சிருந்து எதிரிகளை வந்து தாக்குறதுக்காக இந்த பங்கர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ ரோஸ் ஐலண்டை நம்ம ரெண்டு விதமாக வந்து சுற்றி பார்க்கலாம். ஒன்று நம்ம வந்து நடந்து போயும் சுற்றி பார்க்கலாம், இன்னொன்று வந்து பேட்ரி கார் மூலமாக போய் சுற்றி பார்க்கலாம். பேட்ரி கார் மூலமாக நம்ம போனோம்னா ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே வந்து எல்லா இடத்தையும் கூட்டி கொண்டு நம்மளை காட்டிடுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க அந்தமானில் இருக்கும்போது இந்த ரோஸ் ஐலண்டை தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்க நாட்டில் என்ன வசதிகளோடு இருந்தாங்களோ அந்த வசதிகளையெல்லாம் இந்த தீவில் வந்து அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதனால் ரோஸ் ஐலண்டை பாரிஸ் ஆஃப் ஈஸ்ட், அதாவது வந்து கிழக்கே உள்ள பாரிஸ்னு வந்து அழைச்சாங்க. ரோஸ் ஐலண்டில் நீங்கள் நிறைய மயில்கள், மான்கள் வந்து ஃப்ரீயாக உழவுறதை பார்க்கலாம். அதாவது ஆயிரக்கணக்கான மான்கள் வந்து ஃப்ரீயாக வந்து உழவுறதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே உள்ள மான்களுக்கு தேவையான உணவை இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ண கிளப் ஹவுஸு. இந்த மாதிரி 1-2 பில்டிங்ஸ் தான் இப்போ வந்து நல்ல நிலையில் இருக்குது. மிச்ச எல்லா பில்டிங்ஸுமே வந்து பழுதடைந்த நிலையில் தான் வந்து காணப்படுது. அதாவது 1941 வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. இதில் வந்து அந்தமானில் வந்து மொத்தம் 2000 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தில் வந்து நிறைய பில்டிங் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1943 1945 வரை ஜப்பானீஸ் வந்து அந்தமானை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஜப்பானீஸ் வந்து நிறைய பில்டிங்கை வந்து இடிச்சிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குறதா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. இந்த பில்டிங்கில் தான் முன்னால் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட சபார்டினேட்ஸ்க்கு வந்து தனியாக கிளப் வச்சுருந்தாங்க. அந்த பில்டிங்கை தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தனியாக கிளப்பு, தனியாக சர்ச்சு, தனியாக குவார்ட்டர்ஸ், இப்படி எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட சபார்டினேட்ஸுக்கும் எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் வந்து பேக்கரி இருந்திருக்கு. இந்த பேக்கரியில் தான் அவங்களுக்கு தேவையான பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு வழி உள்ளே போகுது. பாருங்கள், இந்த வழியை உள்ளே போனால் வந்து சர்ச்சுக்கு போயிடலாம். பாருங்கள், இதுதான் வந்து பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்திலே கட்டின சர்ச்சு. பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இடம் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து வாட்டர் பிளான்ட்டு. ரோஸ் தீவில் வந்து நல்ல தண்ணி கிடையாது. அதனால் வந்து கடல் நீரை தான் வந்து சுத்திகரித்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக தான் வந்து கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ் தீவில் வந்து பவர் வந்து ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. இந்த பில்டிங்கில் தான் ஜெனரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பவர் எடுக்கிறாங்க. இப்போ இதைத்தான் வந்து பவர் ஹவுஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து ட்ரூப்ஸ் பேரக். ட்ரூப்ஸ் பேரக்னா என்னென்னா, படை வீரர்கள் வந்து ஒன்று கூடுற இடம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னா, சாப்பாடு ரெடி பண்ணுற இடம், டென்னிஸ் கோர்ட்டு, பக்கத்தில் அதோட ஒட்டி ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. பாருங்கள், சர்ச்சு வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு.
நாம் இப்போ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் தான் வந்து பேட்ரிக்கார் நமக்கு வரும். இதுக்கு கீழே வந்து நம்ம படி வழியாக வந்து கீழே இறங்கி போகலாம். பாருங்கள், இந்த படிகள் வழியாக அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி போனால் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து நடந்து போகலாம். ஒரு பாலம் போட்டிருக்காங்க, அந்த பாலத்து வழியாக வந்து நம்ம நடந்து எண்டு வரைக்கும் நம்ம போகலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரோஸ் தீவை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து 1 hour கொடுக்குறாங்க. அந்த 1 hourல் வந்து நம்ம உள்ள எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வெளியில் போயிடணும். நம்ம இப்போ ரோஸ் தீவிலேருந்து வெளியே வந்து போட்டில் ஏறியாச்சு. இப்போ நம்ம ரோஸ் தீவுக்கு விடை கொடுத்து போட் பிளேயர் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.